போன வீடியோவில் இந்த மெனு பார்க்கு பேக்ரவுண்டு கலர் எப்படி கொடுக்கறது, இந்த கிராடியண்ட் இமேஜ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த ஹோவர் கலர், அதாவது கர்சரை கொண்டு போனோம்னாக்க வேறு ஒரு கலருக்கு மாறும், அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பக்கத்து வாங்க, இந்த மெனு பார் இருக்குது பார்த்தீங்களா, இது அதாவது ஸ்பை மெனு பார் ஹெர்சானல் சிஎஸ்எஸ். இந்த ஃபோல்டருக்குள்ளே யூஎல் மெனு பார் ஹரிசாண்டில் ஏ, அதுக்கு கீழே உள்ளதில் யூஎல் மெனு பார் ஹரிசாண்டில் ஏ ஹோவர் யூஎல் மெனு பார் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துடும் இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டெலீட் இருக்குது பாருங்கள், இதை பாருங்கள் இங்கே ஓரத்தில், இதை டெலீட் பண்ணிடுங்க. ஆடு ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி எங்கள் ஃபோல்டர் ஒன்று காட்டும், அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு ஹோவர் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் கண்ட்ரோல் லிஸ்ட்டும் கொடுக்கலாம், ஃபைலுக்கு போய் சேவ் ஆல் கொடுத்தீங்கன்னா எது எது சேவ் பண்ண மாதிரி எல்லாமே டோட்டலாக சேவ் ஆகிக்கும். சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ ப்ரீவியூ கொடுப்போம். F12 வருது, இது என்ன மாறல, இது மாறிக்கிச்சு, இது என்ன மாறல, இது மாறிக்கிச்சு. இப்போ இந்த ரெண்டையும் எப்படி மாற்றுறது, அதுக்கு இன்னும் ஒரு சில இதில் சேஞ்ச் பண்ணால் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுக்கு அடுத்த இது ஒன்று இருக்குது பாருங்கள், ஏற்கனவே பண்ண முடியல இந்த இது பண்ணிடுவோம், அதுக்கு கீழே உள்ளது அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்ரவுண்டு கலரை அழிச்சிருங்க, அழிச்சிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டி இதில் போய் பேக்ரவுண்டு இமேஜ் கொடுத்துருங்க. அதே அது கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு ஹோவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. வந்துடுச்சா, அடுத்ததை மாற்றக்கூடாது, அதுக்கு அடுத்ததையும் மாற்றுங்க. அதாவது யூஎல் மெனு பார் ஹரிசாண்டில் யூஎல் ஏ மெனு பார் ஐட்டம் சப் மெனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஆட் அதே மாதிரி தான், ஆட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பேக்ரவுண்ட் இமேஜ் அதை கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி இந்த இதை கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்தது இந்த ரெண்டு இதுக்கு, இந்த ரெண்டு இதுக்கு மாற்றணும் இது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு இதுக்கு வாங்க. இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் அதை டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே ஆயிரும். அதே மாதிரி அடுத்தது இந்த பேக்ரவுண்டு இமேஜுங்கிறத டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி பண்ண மாதிரியே தான், ஆட் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இதில் போய் இதை கிளிக் பண்ணிடணும். இப்போ சேவ் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு F12 கிளிக் பண்ணுங்கள், F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ வரும் மாதிரி இருக்கா, வந்துருச்சா, வந்துருச்சு பாருங்கள், இது வந்துருச்சு சப் பண்ணு, இது எல்லாமே மாறிக்கிச்சு பாருங்கள். இது மாதிரி தான் மாற்றணும். இப்போ இதை பாருங்கள், இதை நான் வைக்கிறேன், இது சின்னதாக இருக்குது, கீழே உள்ள மெனு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஒரு யூனிஃபார்மாக இல்லை. அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வர்றதில் சொல்கிறேன். அதே இது இது எனக்கு வந்து இவ்வளோ அகலம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா அகலமாக பண்ணலாம். இல்லை 1, 2, 3, 4 மெனு இருக்குது, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், இல்லை அதிகமாக வேணுனாலும் அதை எப்படி அதிகமாக்குறது, பட் எனக்கு குறைச்சி வேணும், எனக்கு 2 மெனு இருந்தால் அப்போ மற்றதெல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படி, அதையும் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.